நமஸ்கார். த நியூஸ் டெக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கிறது? மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சனி பகவான் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைவுஸ்தானம் பெறுகிறார். ஆறாம் இடம், எட்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடம் ஆகிய இடங்கள் எல்லாம் மறைவுஸ்தானங்களாக இருக்கிறது. இப்போ மகர ராசிக்கு ஆறாம் இடத்திலே சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் 17ஆம் தேதி வரையில் சூரிய பகவான் அங்கேதான் இருக்கார். ஆனி மாதம் 31 தேதி வரையில், ஆனி மாதம் இறுதி வரை, ஜூலை மாதம் 16 தேதி வரையிலே அதிக பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள் இந்த சனி பகவானால். சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று புதனோடு சேர்க்கை பெறுகிறார்கள். புத பகவான் ஆட்சியாக இருந்தாலும் கூட ஆறாம் இடத்திலே சத்ருஸ்தானத்திலே இருக்கிறார் மகர ராசி அன்பர்களுக்கு. ஆகவே மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு, பல பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜூலை மாதம் அமைகிறது. ஏழாம் இடத்திலே நான்காம் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலே நீசம் பெறுகிறார். அஷ்டமாதிபதி சூரியனும் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 17 தேதிகளுக்கு மேல்தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிகுந்த பலன்களை எல்லாம் நவகிரகங்களினாலே ஏற்படுகிறது. 5 கூடைய சுக்கிரனும் 6 மறைவு பெறுகிறார். 5ஆம் அதிபதி என்ன? நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் சொல்லக்கூடியது, பாரம்பரியத்தை எல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். உங்களது பாரம்பரியத்திலிருந்து வரக்கூடிய உறவினர்களாலே சில சஞ்சரவுகள், சில தர்ம சங்கடங்களை எல்லாம் சந்திக்க நேரிடும் இந்த ஜூலை மாதம். அஷ்டமாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் 17 தேதிகளுக்கு மேல் 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் 24 தேதி வரையிலும் சில கஷ்டங்கள் தான் என்றாலும் கூட 20 தேதிகளுக்கு மேலாகவே உங்களுக்கு சிறந்த பலன்களை எல்லாம், அதாவது இங்கே குடும்ப வளர்ச்சி, மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். 20 தேதிகளுக்கு மேலாக சுக்கிரன் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே சேர்வது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் உங்களது வியாபார நிமித்தமாக பல வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு ஏதுவாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது. இந்த வாய்ப்பினை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்களானால் இந்த உத்தியோகத்தில் அதிகாரியாக கூட, மேல் அதிகாரியாக கூட அமைய பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நவகிரகங்களினாலே அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையிலே காலை நேரங்களில், எப்பொழுதுமே நவகிரக வழிபாடுகள் எல்லாமே காலை நேரத்திலே இருக்க வேண்டுமே தவிர மாலை 6 மேலாக வழிபாடுகள் மிகச்சிறந்த பலன்களை எல்லாம் கொடுப்பதற்கு இல்லை என்று ஜோதிட நூல்கள் கூறுகிறது. ஏன்னா சூரிய உதயம் இருக்கும் வரை மட்டுமே நவகிரகங்களுக்கான அனுகூலங்கள் அதிகம் உண்டு. ஆகவே சனிக்கிழமையிலே மகர ராசி அன்பர்கள் நீல புஷ்பம் சாத்தி, அதாவது சங்கு புஷ்பம் என்று சொல்வார்கள், சனி பகவானுக்கு சாத்தி எள்ளு தீபம் ஏற்றி வர, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள், அவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கிட உங்களது கஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறும். மேலும் 6, 7, 8 ஆகிய தேதிகளுக்கு மேல் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இருப்பினும் 6, 7, 8 ஆகிய தேதிகள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக ஏற்படுவதால் அந்த நேரங்களில் தேவையற்ற பேச்சுக்களையும், உத்தியோக சம்பந்தமான மிக முக்கியமான கையெழுத்திட வேண்டிய சான்றுகள், மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள், இவைகளை எல்லாம் தவிர்த்து மற்ற நாட்களில் செயல்படுவீர்களானால் உங்களுக்கு அனுகூலமாக அமையும்.
மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு 35% பலன்களை எல்லாம் 17 வரை கொடுக்கிறது. அதற்கு மேலாக நவகிரக வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு 60% பலன்களை எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் பெறலாம். அதிக தானம் செய்கள், அந்த தானத்தினாலே மட்டுமே உங்களது தர்மங்கள் எல்லாம் காக்கப்பெறுகிறது. தர்மம் எந்த அளவிற்கு நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்களை எல்லாம் கொடுக்கும்.